ரவுண்ட் ஒன் மேட்ச் இது. இந்த மேட்ச் யாரங்க பார்த்தீங்கன்னா காரைக்குறிச்சி வெர்சஸ் திட்டக்குடி. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க திட்டக்குடி. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவர் யூஸ் பண்ணும். ஸ்டைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்னா கார்த்தி லெஃப்டி பேட்ஸ்மேன், ரச்சகன் நான் செகேஷன் இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு சூர்யா வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால் நேராக ஸ்டார்ட்டுக்கு வந்து அவுட் சைட் ஆஃபில் போட்டார். இருந்தாலும் காத்து கலைஞ்சி கைக்கு போயிருக்கு, நல்ல டேக்கனை பிடிச்சிருக்காங்க. செகண்ட் டேக்கில் விக்கெட் வேற, முதல் பால் விக்கெட்டை தொடர்ந்து ஒன் டவுன் பேட்ஸ்மேனா ஸ்டைக்கில் யுவராஜ் லெஃப்டி பேட்ஸ்மேன். செகண்ட் பால் சூர்யா டந்தி இப்போ ஃபேஸ் பண்ண, முதல் பந்து நல்லா அடிச்சாருங்க, வித் விண்டு மேக்ஸிமம் போயிருக்கு. கான்ட்ராஸ்டாக இருக்குது முதல் பால் விக்கெட்டுக்கு அப்புறமா. இவர் பிடிக்கிற முதல் பால் 6 அடிச்சிருக்காரு. தேர்ட் பால் ஸ்டிக் லைனில் வந்தாங்க, லோட்டாஸாக பிடிச்சாரு, தரையோட வச்சாங்க. இன்ஃபீல்டுக்குள்ளே இருக்குது ஒரு ரன். ஃபோர்த் பால் ரச்சகன் ஸ்டைக்கில் ஷார்ட்டாக இருந்துச்சு, நின்று ஃபேமாக புல் பண்ணார், குத்தி போயிருக்கு பவுண்டரி. நோவால் ஓ ஸ்டெப்பிங் நோவால் ஸ்லாட்டில் இருந்த பந்து நல்லாவே டைம் பண்ணியிருக்காரு. இந்த பால் பவுண்டரி போயிருக்கு, கன்சிக்யூட்டிவாக செகண்ட் பவுண்டரி. ஃப்ரீ ஹிட் பால் போன பால் ஓ ஸ்டெப்பிங் நோவால் காரணமா. ஓய்யோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாருங்க, ரெண்டு பவுண்டரிக்கு அப்புறமும் ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஒன் மோர் மீனிங் பவர் பிளேல டாஸ் பால் இன்ஃபீல்டுக்குள்ளே தடுக்கிறாங்க. டாட் பால் பவர் பிளே முடியுது, முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடியல. 22 ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் இருக்காங்க காரைக்குறிச்சி. முதல் பால் வீடு, முதல் பால் ட்ரீ ஆலையில் பக்கம் தட்டியிருக்காரு, அங்கிட்டு போனால் 2G வெளியே தாண்டி போயிருக்கு. செகண்ட் பால் டாஸ் பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார், குத்தி போயிருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, அந்த இடத்துல பிக்ஸ் அப் பவுண்ட்ரி. போன பால் வீடு ரீபால் பால் ஸ்டிக் லைனில் லோ டாஸ், நல்ல ஒரு ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்க சிங்கிள். ஃபோர்த் ஒன் ரச்சகன் ஸ்டிக்கில் டாஸ் பால் டிரைவுக்கு போனாங்க சிங்கிள். 2 மோர் மீனிங் டவுன் த விக்கெட் போனாங்க, ஃப்ளாட் பேட்டிங்கு போனாங்க, டாஸ் பாலை கேரி ஆகலைங்க, இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கு பந்து. டாஸ் பால் ஃப்ளிக் பண்ணார், பின்னாடி போயிருக்கு 2G. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 35 அடி, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த ஒரு சூர்யா அவருக்கான செகண்ட் ஓவர், முதல் பால் வைடு பையில் 2 ரன் கிடச்சிருந்துச்சு. ரீபால் இந்த பால் நல்லா போட்டார், ஃபாஸ்ட்டாக போட்டாருங்க, டைமிங் கொடுக்காமல் விலக்கி போட்டார். செகண்ட் பால் லைன் ஆஃப் த பாலை கவர் பண்ணி ஆட பார்த்தார், நைஸ்லி டேக் அண்ட் பிரசாந்த் இங்கே விக்கெட் கீப்பராக இருந்தார். நியூ பேட்ஸ்மேன் பிக் பாஸ் சரண் பெர்ஃபெக்ட் பண்ணு, முதல் பந்து முதல் பந்து பேட்டில் ஆடிருக்காரு, ஃபுல் பிளேடு, ஐயோ கையில் போட்டு லைனுக்குள்ளே தான் இருக்குது, பவுண்டியை கிராஸ் பண்ண முடியல. அடுத்த பால் சூர்யா டு ரச்சகன் ஸ்லாட் பால் அவுட் சைட் ஆஃபில் டாட் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க, ஓவர் ஸ்டெப்பிங் நோ பாலாக இருக்குன்னு தோணுது. ஃபாஸ்ட்டாக நேருக்கு நேராக பேட் எடுத்தாரு, அந்த இடத்துல பவுண்டரி போயிருக்குங்க. டவுன் த கிரவுண்டு சம ஷாட் அழிக்கிட்டு இருக்காரு இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ரச்சகன். டாஸ் பால் நல்ல ஃபைன் டியூனில் இருக்க பேட்ஸ்மேன், சம ஃப்ளோவாக பேட் எடுக்கிறாரு, ஃபாஸ்ட்டாக வேறு எடுக்கிறாரு. 10 ரன்னுங்க கடைசி 2 பந்தில் சொல்லட்டிட்டாரு ஸ்கொயர்லக்கு பின்னாடி. ஒன் மோர் மீனிங் ஸ்லாட்டில் போட்டார், நேருக்கு நேரம் அம்மாட்ட ஆரம்பிட்டுங்க மொரட்டி ஷாட்டு. ஓய்யோ சம வாஸ்தா எடுத்துகிட்டு இருக்காரு, அப்ளாஸ் பிக் பாஸ் சரண்ட் வந்து நான் செகர்லேருந்து வேடிக்கை பார்த்தாரு. சரியான அடி, 6 அடிச்சு ஓவர முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 56 ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் விட்டு. அடுத்த ஒரு போட விஷ்ணு வந்திருக்காங்க, 60 கிலோ வந்து வராங்க. ஃபஸ்ட் பால் வெல் லெஃப்ட் எடுத்தாருங்க, எதிர்பார்த்து 6 கிலோ போடல முதல் பந்து. செகண்ட் பால் ஸ்லாட்டுக்கு பேட் ஃப்ளோ பெருசாக இருந்துச்சு, மேக்னிஃபிசன்ட் டெரிஃபிக் ஷாட்டு சரண் கையிலேருந்து 6. ஸ்விட்ச் ட்ரை உள்ள சொருவிட்டார், ஸ்டிக்கில் இறங்கிடுச்சு. 6க்கு அப்புறமா ரிவஞ்சா விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நவீன் கைக்கு பிடிக்க முடியல. டூ ஜி ஒன் மோர் மீனிங் இந்த ஓவரில் நவீன் ஸ்டைக்கில் லெக் சைடில் எடுத்துட்டாரு, ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாரு, ஆளே இல்லாத பக்கம் கேப்பில் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி போயிருக்கு. எண்ட் ஆஃப் ஓவர், 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 68 ஸ்கோர், 3 விக்கெட் இருக்காங்க காரைக்குறிச்சி. முதல் இன்னிங்ஸில் கடைசி ஓவர் போகிறதுக்கு பரத் வந்திருக்காங்க, 60 விக்கெட்லேருந்து. ஃபஸ்ட் பால் லெக் கட்டர் ஆட்டம் போட்டார், டாட் பால் பேட்டில் பண்ணலாம்.
செகண்ட் பால் ஸ்லாட்டில் நேருக்கு நேராக, ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு. இந்த பால் டிஸ்டன்ஸும் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு தோணுது. 6 ரன். தேர்ட் பால் சரியாக அப்படல, கீப்பர் கை கீப்பர் பிரசாந்த் ஓடி போய் பிடிச்சிட்டா இருங்க. ஆறுக்கு அப்புறமா ரச்சகன் ராட்சசன் இன்னிங்ஸ் ஆட்டு ஆட்டம் வளர்ந்து வெளியே. ஸ்ட்ரைக்கிங் நியூ பர்சன் அருள், 3 மோர் ரிமைனிங். ஃபாஸ்டாக எடுக்க பார்த்தாரு, ஆங்கிளோட விட்டாங்க. 2 மோர் ரிமைனிங், ஆங்கிளோட விட்டாரு. சேம் டெலிவரி போட்டிருக்காங்க, ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. முக்கியமான வந்து சிக்னிஃபிகண்ட் டெலிவரி நல்லா வந்துச்சுங்க. நின்று வந்துச்சு வந்து ஹாஃப் ட்ராக்கராக போட்டாங்க. ரொம்ப நேரம் ஏரில் இருந்தாலும் டீம் ஒர்க்கை பார்க்க முடியுது. பவுண்டரி விடாமல் தடுத்துருக்காங்க. ஃபாஸ்டாக த்ரோ வந்தால் இங்கே முடியும். யாஸ் முடிஞ்சிருக்கு. 1 பிளஸ் ரன் அவுட்டு இதோட எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இந்த செகண்ட் இன்னிங்ஸில் திட்டக்குடிக்கு டார்கெட் 76 ரன் ஆடணும். அச்சேஸுக்காக ஓப்பனிங் வருஷன் சைக்கிள் பிரசாந்த் இருக்க போகிறாங்க. நான் செகண்ட் சேனலில் குழஞ்சி ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயர் போகிறதுக்கு, ஒரு ஓவர் தான் பவர் பிளேயர் போகிறதுக்கு. அஜித் அம்மான் வந்திருக்காங்க லெஃப்ட் ஆம் அறந்த வைக்கிலேருந்து. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை டீப்பில் பாயிண்டில் டீப்பில் ஃபீல்டர் சிங்கிள். செகண்ட் பால் குழஞ்சி அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து ஓவர் பிச்சுட்டு பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பந்து, இந்த பால் பவுண்டரியாக இருக்கும். தேர்ட் பால் ட்ரைவ்லேருந்துக்கு போட்டார், ஆன் தப்பில் ட்ரைவ் பண்ண பார்த்தாங்க. பேட்டில் பால் டாட் பால். ஃபோர்த் ஒன் ஸ்டம்ப் லைன்லேருந்து ஆஃப் கட்டோட லைட் டிவியேஷன் இருந்துச்சு, டாட் பால் போன பால் வெளியே ரீ வந்து ஸ்டக் லைனில் வச்சாங்க. 2G போகாமல் தடுத்துருக்காங்க, டாட் பால் இந்த பந்து. 1 மோர் மீனிங் பவர் பிளேயில் இறங்கி போய் ஆட பார்த்துருக்காரு, பிடிக்க முடியாது, கஷ்டம். டாட் பால் இந்த பந்து. ஒரு பவுண்டரி கன்சீட் பண்ணாலும் நல்ல ஒரு எக்கனாமிக்கல். ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க திட்டக்குடி. பவர் பிளே முடிஞ்சு செகண்ட் ஓவர் போட கார்த்தி வந்திருக்காங்க. முதல் பால் ஸ்விட்ச் இட்டு நல்ல டைமிங், டிஸ்டன்ஸ் இருக்கா சாரி, அந்த பால் செக் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் இட்டில் முதல் 6 பிரசாந்த் அவர் கையிலேருந்து. செகண்ட் பால் டாஸ் பால் சீட்டராக கைக்கு போயிருக்கு. 6க்கு அப்புறமா ஸ்விட்சுக்கு அப்புறமா கன்வென்ஷனல் லாட்டர் ஷாட்டுக்கு போக பார்த்தாரு, கைக்கு போயிருக்கு. போன பால் வைட்டு ரீபால் இந்த பால் விஷ்ணு நியூவர்ஸன் ஸ்டைக்கில் ஃபாஸ்ட்டாக அடுக்க பார்த்தாங்க. எதிர்பார்த்த பேஸ் லெவலில் வந்து காத்திட்டு இருந்த இடத்த வந்து ஹை ஏர் ஃபஸ்ட்டில் இப்போ ஒட்டி வச்சுருக்காங்க. கைக்கு போகணும், கேட்ச் ட்ராப் ஆகியிருக்கங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க, அவங்களும் லேட்டாக தான் ஓடிருக்காங்க. சிங்கிள் எப்போ டபுளாக மாத்துறாங்க. காட்டிட்டு விஷ்ணு இறங்கி போய் ஆட பார்த்தாரு, பாடி அட்டாக் ஐ செட்டை விட்டு வெளில போட்டார். டாட் பால் மோர் வினிங் இந்த ஓவரில், ஃப்ளாட் பேட்டிங் ஆஃப் கட்டர் வேரியேஷன் எதிர்காத்தில் அடிக்க வச்சுருக்காங்க. நைஸ்லி டேக்கன்ங்க, இதே ஓவரில் ஒரு விக்கெட்டே அள்ளியிருக்காங்க. ஆக்சுவலாக விண்டு பெருசாக இல்லாட்டி இந்த டைமில் இல்லாட்டி கண்டிப்பாக வெளில போயிருக்கும். விண்டு பெருசாக இருந்துச்சு, அதனாலே உள்ளே வந்துச்சு. தெளிவாக பார்த்து எடுத்தாங்க கேட்சு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 15 ஸ்கோர், 2 விக்கெட் இருக்காங்க திட்டக்குடி. தேர்ட் ஓவர் தான் மேட்ச் போகிறதுக்கு சக்தி வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாரு, ஹை இந்தியா விக்கெட் கீப்பர் கேட்டு பிடிச்சிருக்காருங்க. இந்த சரண் இங்கே விக்கெட் கீப்பராக, அடுத்த கேட்ச் அடுத்த விக்கெட். போன ஓவரோட கடைசி பந்து விக்கெட்னு பார்த்தா இந்த ஓவரோட முதல் பாலும் விக்கெட்டு. அடுத்த நியூ பட்சன் சூர்யா. செகண்ட் பால் இதுவும் கேட்சுக்கான சான்ஸ், நல்லா விண்டடிக்குது, இன்ஃபீல்டுக்குள்ளே தடுக்கலாம். ஐயோ கைக்குள்ளே பூந்து வந்துருக்கு, எதிர்வையில் தான் காட்டுறாரு. 1 ரன் எடுத்திருக்காங்க. ஸ்டைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் முரளி. தேர்ட் பால் சக்தி தந்து முரளி ஃபேஸ் பண்ண முதல் பந்து, நல்ல யார் கட் ஸ்டிக்கில் பட்டுச்சுங்க. விக்கெட் டேக்கிங் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய அமைச்சு தராரு சக்தி. ஸ்டைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் ஃபர்ஸ்ட் பால் இவர் ஃபேஸ் பண்ண சக்தி அவர்ட்டந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க பிச்சை யூஸ் பண்ணார். 1 மோர் பேட் ஃபஸ்ட்டு பாடி ஷாட் இங்கே இருந்துச்சு, டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 16 ஸ்கோரு. அடுத்த ஒரு சடோ, அடுத்த ஒரு சடோ ஜா சூர்யா ஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் பால் நல்லா பட்டுச்சு, விண்டே இல்லாத டைம் பவர் போட்டிருக்காரு. பட் ஏன்னா டிஸ்டன்ஸ் போகல. இந்த ஓவரோட முதல் பாலும் விக்கெட்டு. ஸ்டைக்கிள் நியூவர்ஷன் தரணி. செகண்ட் பால் ஒரு ஆஃப் கட்டம் சாரி லெக் கட்டம் போட்டார், ஸ்விட்சுக்கு திரும்பி நின்னார், பேட்டில் பட்டுருந்துச்சு. 1 ரன். தேர்ட் பால் தமிழ் அவர்கள் ஸ்டெக்கில் ஸ்லோவாக இருந்துச்சு பந்து, பாடி லைனில் போன பால் வைட்டு ரீ வந்த பால் பேசே இல்லாமல் டாஸ் பால் லோ டாஸ். 1 ரன்.
அடுத்த பால் தெளிவாக பிடிச்சிருக்காருங்க. லாங் ஆன்ஃபீல்டர் எடுக்கக்கூடிய செகண்ட் கேட்ச் இந்த ஓவரில். ஸ்டைக்கிள் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் ஓவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து. இந்த ஓவரோட கடைசி பந்து ஸ்டார்ட்டுக்கு வந்துச்சு வித் த வேண்ட், ஃபுல் பேட்ஸ்மேன் காட்டினாரு. ஆறு ஆறு அடிச்சு ஓவர முடிக்கிறாங்க. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 25 ஆடி இருக்காங்க, 6 விக்கெட் இருக்காங்க. திட்டக்குடி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு கமல் போன பால் வைடி ரீ வந்த பால் முதல் பால் ரீ ஸ்டார்ட்ல வந்துச்சு ஃபாஸ்ட்டாக எடுத்தார். தடுக்க முடிஞ்சிருக்குன்னு தோணுது, பவுண்டரி விடாமல் சேவ் பண்ணியிருக்காங்க. அகெயின் லாங் ஆன் ஃபீல்டு வந்து நல்ல எஃபோர்ட்டை பார்க்க முடியுது. ரெண்டு ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் கமல் டு தமிழ் ஸ்லாட்டில் கேப்லையான்னு பார்ப்போம். பவுண்டரி விடாமல் தடுத்துடுவாங்க. ரச்சகன் அங்கே ஃபீல்டர் ஒரு ரன் அரௌண்ட் வைக்கல் தராங்க. லெக் ஸ்டைக்கில் போன பால் வைடி ரீ வந்த பால் நல்ல ஸ்டாப் இன்ஃபீல்டுக்குள்ளே தடுத்துருக்காரு நவீன் அங்கே ஃபீல்டர் ஒரு ரன். ஒரு மீனிங் மேட்ச்ல ஆறுதலுக்கு ஒரு ஆறான் பார்ப்போம். எதிர்காலத்தில் உள்ளதா இருக்கும் தோணுது. ஓ சாரி மேக்ஸிமம் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் தமிழர்கள் ஸ்டைக்கில் வித்தியா கொடுக்காம யாருக்கு வந்தாங்க. கடைசி பால் அவங்களும் ஓடலை. இதோட அந்த மேட்ச் முடியுது. காரைக்குறிச்சி வந்த மேட்ச் ஆப் அகேன்ஸ்ட் திட்டக்குடி.